டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாரையுமே வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்களா? எல்லாரோட பேரும் ரேங்க் லிஸ்ட்ல வந்துருமா அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் இருந்தா மட்டுமே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், ரியல் என்ன செய்ய முடியும், பேர் வரல அப்படின்னா அதோட உங்களுக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு நீங்க எந்த ஒரு ப்ராசஸும் கண்டினியூவா பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற ஏதாவது கோர்சஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டியது வரும். இல்லைனா வந்து டிப்ளமோ கோர்சஸ் அப்ளிகேஷன் வந்து நான் சப்மிட் பண்ண முடியுமே தவிர பாராமெடிக்கலோட டிகிரி கோர்சஸ்க்கு ஃபர்தரா நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனாலதான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே ப்ராப்பரா எல்லா சர்டிபிகேட்ஸும் அப்லோட் பண்ணி கொடுங்க, அப்ளிகேஷனை இன்கம்ப்ளீட்டா விடாதீங்க, சரியான நேரத்தில் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதோட காரணம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்தா மட்டும்தான் நீங்க கவுன்சிலிங் என்ன செய்ய முடியும்னா அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.